கிறிஸ்து பொண்ணு பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் எல்லாம் நாம் விடுகிற ஒரு மகா பெரிய ஒரு தவறு, அவருடைய சத்தத்தை நாங்கள் நிதானிக்க தவறி விடுகிறோம். பாருங்கள், நாங்கள் சில பிள்ளைகள் முக்கியமான ஒரு கவலையில் அல்லது முக்கியமான ஒரு வேலையில் இருக்கும் பொழுது யாராவது இதர் விஷயத்தை சொன்னால் அது எங்களோட காதில் விழாது. ஏனென்றால் வி ஆர் ஸோ கன்சன்ட்ரேட் ஆன் தட்ஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம், பர்டிகுலர் திங். அதே மாதிரி தலைமுறையில் இந்த பூமியில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாளில் உன்னுடைய முழு கன்சன்ட்ரேஷனும் முழு எண்ணமும் முழு அவதானமும் ஏதோ ஒரு தேவையின் மேல் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனையின் மேல உன்னுடைய முழு கவனத்தையும் வைத்திருக்கிறாய். நீ மட்டும் கவனம் வைத்திருப்பது மட்டுமில்ல, உடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்களை கூட எல்லாரையும் கூப்பிட்டு ஐ ஹாவ் எ ப்ராப்ளம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம், ஐ ஹாவ் தட் ப்ராப்ளம், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று சொல்லி நீ என்ன செய்யற தெரியுமா? இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு நேராக, அந்த பிரச்சனைக்கு நேராக அவர்களை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதனால ஒருவருடைய சத்தத்தை, ஒருவருடைய அழைக்கிறார், உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார், அந்த சத்தம் உடைய காதுகளில் இன்னும் விளை இல்லை. அருமையான நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தெய்வம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர் பேசுகிற தெய்வம்னா ஏதோ எங்களுடைய டிவியில் அல்லது ரேடியோவில் ஏதோ யாரோ வந்தா வா போனா போ கேட்கட்டும் என்று சொல்லி பேசுகிற தேவன் அல்ல அவர். உன்னோட இண்டிவிஜுவலாக உன் இருதயத்தின் ஆழத்தில் உன்னோட பேசுகிற தேவன், உன்னை அவர் அழைக்கிறார். சாமுவேலே சாமுவேல் என்று அழைத்த தேவன் இந்த காலை வெளியில் உன்னை அவர் அழைக்கிறார். அதை சத்தத்தை நீ கேட்டு விட்டார் சந்தோஷம். ஏனென்றால் இந்த உன்னதப்பட்ட புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்து வந்தவள், முள்ளுகளுக்குள்ளே இருந்து வந்தவள், வேதனைக்கு இருந்து வந்தவள், அனைத்துக்குள்ளே யாருமே இல்லை என்று யோசித்தவள், இப்பொழுது அவள் சொல்கிற அறிக்கை சத்தம் என்னவென்றால், இது என் நேசருடைய சத்தம், அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இரண்டு கருத்தால் பேசுகிறார். ஒன்று, இது என் நேசருடைய சத்தம். அருமையான காலையில் நீ வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது பரிசுத்தாவியார் எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை எல்லாம் என்னவாக மாறும் தெரியுமா? அது ரஹமாவாக, உயிரூட்டப்பட்ட வசனமாக, பரிசுத்தாவியினாலே உயிரூட்டப்பட்ட வசனமாக அது மாறும். அது மாறும்பொழுது என்ன உண்டாகிறது தெரியுமா? அதுதான் கர்த்தர் உன்னோடு பேசுகிற வசனம். அந்த சத்தத்துக்கு செவிசாய். ஏனென்றால் அவர் உனக்கு உதவி செய்யும்படி என்ன செய்கிறதாம், அவர் மலைகளின் மேலே குதித்தும் மேடுகளின் மேலே துள்ளியும் வருகிறார். வாட் இஸ் தட் மீன்ஸ்? இஸ் கம்மிங் வெரி ஃபாஸ்ட். நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக மிக வேகமாக உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உனக்கு உதவி செய்ய யாரும் யோசிக்கிறாயோ, அந்த நேசரின் சத்தத்தை கேட்டுவிட்டால் போதும். அந்த சத்தம் என்ன சொல்லுறது? மகனே மகளே, கலங்காதே, நான் வெகு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறேன். அவர் அருகில் இருக்கிறார், அவர் உன்னை கைவிடவே இல்லை.